வணக்கம், நான் தான் உங்க நான். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் உங்களுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் காமிங்க அப்படின்ட்டு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஏதோ கொஞ்சமா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்தாச்சுவா நம்ம பார்க்கலாமா? ரொம்ப பெருசா கலெக்ஷன்லாம் இருக்காது. ஸோ என்கிட்ட இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிங்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே ஜிம்மிக்கு. சாரீஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது என்னுடைய ஃபேவரெட் சொல்லான்னா ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் போட்டிருப்பேன் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் நான் ஃபஸ்ட் லைனாக ஜிம்மிக்கு அது அப்படியே காமிச்சிடறேன். நம்பர் டூ, இது வாங்கினது தான், இன்னும் ஒரு டைம் கூட போடல. நம்பர் டூ, அப்புறம் நம்பர் த்ரீ. இது நிறைய டைம் டிக்டாக் வீடியோவில் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லாமல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை போட்டேன். ஸோ அம்மாக்காக போடுவேன் இது, இந்த இயரிங்ஸ் அம்மாக்காக போடுவேன். நம்பர் த்ரீ அகெயின், இது ஒரு டைம் கூட நான் போட்டது கிடையாது. இந்த ஜிம்க்கும் ஒரு டைம் கூட போட்டதில்ல. நம்பர் ஃபோர், நம்ம கவுண்டிங் அப்புறமா வச்சுக்கலாமா? எனக்கு கவுண்டிங் இருந்தாவே ஒன்று கலந்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டுடலாம். இது என்னோட ஃபேவரெட். இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தென் குர்த்திஸ், சாரீஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுவும் நான் நிறைய டைம் போட்டிருக்கேன். ஃபைவ், அப்புறம் இது இது எனக்கு இது வந்துட்டு நம்ம ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்க்கு போட்டாலும் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஃபேஸை சூப்பராக தூக்கி கொடுக்கும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். நான் போட்டிருக்கிறதோ பிங்க்கு. ஸோ போடலாம். நான் மோஸ்ட்லி நிறைய ரிங்ஸ் போட்டு பண்ணியிருப்பேன், இந்த ரிங் மட்டும்தான். இது வந்துட்டு நான் சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து போட்டுட்ருக்க, அது கோல்டு. வேறு பெரிய ஸ்லாம் போட நம்மளுக்கு கவரிங் இந்த மாதிரி டைப் தான் நம்மளுக்கு எப்போவுமே பிடிக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி. அப்புறம் வந்துட்டு இன்னொரு கலர் இருக்கும் இதில், அவ்வளோதான். இது என்னோட ஃபேவரெட். அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு ஜிம்மிக்கு பார்க்கலாம். இது இது நான் நிறைய டைம் போட்டு கீழே இருக்கிறதுலாம் ஒன்று ரெண்டு அப்படியே கொட்டி போச்சு. ஐயோ, அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஃபோர், சிக்ஸ், அப்புறம் வந்துட்டு பெருசு. இதுவும் குர்த்திஸ், சாரீஸ்க்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. குர்த்திஸ் அந்த மாதிரி மற்ற ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும். செவன், அப்புறம் இது என்னோட ஃபேவரெட். இது நான் நிறைய டைம் போட்டிருக்கேன், இதுவும் சூப்பராக இருக்கும். டிக்டாக் வீடியோஸ் நிறைய டைம் போட்டிருக்கேன். எயிட், கவுண்டிங் மிஸ் ஆகுது. அப்புறம் இது இதுவும் சூட் ஆகும், ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும். இது ஒன்று. நைன், அது ரீசெண்டாக இப்போ இது சரவணால வாங்கினது. ஸோ டென், அதுவும் நான் டூ டைம்ஸ் கிட்ட போட்டுட்டேன். மோஸ்ட்லி என்கிட்ட ஜிம்மிக்கு தான் இருக்கும், அந்த மாதிரி டைப் தான் நிறைய போடுவேன். இந்த மாதிரி ஒரு சிலர் அவ்வளோதான். லெவன், அப்புறம் வந்துட்டு பெருசு பார்ப்போம். டிஃப்ரெண்ட், இது வந்துட்டு ஒரே டைம் தான் போட்டிருக்கேன், அப்படியே தூங்கிட்டு இருக்கு, இன்னும் யூஸ் பண்ணல. டுவெல், தெரியல கவுண்டிங்கே தெரியல. அப்புறம் இது ஒன்று, இதுவும் நான் போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாகவும் போட்டிருக்கேன். தேர்ட்டீன், இது வந்துட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆனால் ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த சாரீஸ்க்கெலாம் சூட் ஆகாது. ஃபோர்டீன், எனக்கு கவுண்டிங் மறந்து, நம்ம லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்னோட ஃபேவரெட் சொல்லலாம். இதுவும் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்க்கும் அழகாக இருக்கும்.
அப்புறம் திஸ் ஒன், இதெல்லாம் வந்துட்டு வாங்கி அப்படியே வச்சுக்கிறது போச்சு. அகேன் இது இது ஒரு டைம் கூட இது வரைக்கும் நான் போட்டதில்லை. பா ஆசைப்பட்டு வாங்கினது கீழே இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது நான் நிறைய டைம் போட்டேன். இதுவும் என்னோட ஃபேவரெட் அப்படி சொல்லலாம். தென் இன்னொரு இயரிங்ஸ், இது சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு வந்துட்டு குர்த்திஸ்க்கு அழகாக இருக்கும். இந்த இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக போடுறோமோ அவளுக்கு எவ்வளோ இயரிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக அப்படி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் பக்கத்துலேயே இருக்குது ஃபோன், கவுண்டிங் மிஸ் ஆகுது. பெருசு இதெல்லாம் வந்துட்டு ஆசைப்பட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டிருக்கேன், இன்னும் போடுறது இல்லை. அதெல்லாம் அப்படியே ஆசை விட்டு போச்சு. அப்புறம் வந்துட்டு இதுவும் அப்படி தான், இது வரை இது வரைக்கும் வந்துட்டு போட்டது இல்லை. அப்படியே செட்டு, இது பெரிய செட்டு, இது இதுவும் அப்படி தான். அந்த செட்டு வந்துச்சு, அந்த கவர்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் இருக்குது, அவ்வளோதான். பாக்ஸில் காலி, மற்றது பார்ப்போம். இதுவும் வந்துட்டு நான் நிறைய டைம் போட்டிருக்கேன். நிறையனா 1 or 2 times போட்டிருப்பேன் அவ்வளோதான். இது குர்த்திஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போட்டாலும் இயரிங்ஸ் வந்துட்டு கிராண்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் லுக்காக எடுத்து கொடுக்கும். அதில் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி பார்ப்போமா. திஸ் ஒன் எனக்கு வந்துட்டு குட்டியாக போடுறது பிடிக்கும், பட் ஜிமிக்கினா பெருசாக மட்டும்தான் போடுவேன். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். வேறு இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்பு வந்தால் நம்ம போட்டு பார்க்கலாம். இது ஒன்று. அப்புறம் நான் சொன்னேன் இதுலேயே இன்னொன்று இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. எல்லோ இது வந்துட்டு இதுக்கான ட்ரெஸ் வர சொல்ல கண்டிப்பாக போட்டுருவேன். அதனால இது அப்படி இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு செட்க்கு வந்த இயரிங்ஸ். ஸோ அந்த செட்டு எங்கே இருக்கு தெரியல. நெக்லஸ்லாம் நான் காமிக்க சொன்னேன், அதோட செட்டு இது. இதுவும் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. போட்டிருக்க இது ஒரு டைம் போட்டிருக்க. இதுவும் வந்துட்டு அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம காசாக பண்ணுற மாதிரி ஒரு இயரிங்ஸும் வரலை திருப்பி போடுறது. ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரெட் சொல்லலாம். சிம்பிளான ட்ரெஸ்க்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப. நான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சிம்பிளாக போடணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கேயாச்சும் வெளியே போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு இயரிங் ரிங் காமிச்சேன் இல்லையா, அந்த ரிங் மட்டும்தான் போட்டு போவேன். ஸோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கன்னா போகணும்னா அப்போ வந்துட்டு அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறது. இல்லை வேறு எங்கன்னா நம்ம ஃபேமிலியோட பர்சனலாக எங்கன்னா போகிறோம், எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் போகிறோம், ரொம்ப கிராண்டாக போக மாட்டேன். நெக்ஸ்ட் இது இல்லை வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கறதுலாம் வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ, அப்புறம் வந்துட்டு எங்கன்னா ஃபங்க்ஷன், அவ்வளோதான். மற்றபடி வெளியே போட்டு போக மாட்டேன். இதுவும் என்னுடைய ஃபேவரட் சொல்ல மாட்டேன், பட் பிடிச்சி வாங்கினவள் தான். அப்புறம் திஸ் ஒன் என்னுடைய நேக்கம் மறைச்சிக்குது. திஸ் ஒன் அழகாக இருக்குது குட்டியாக, பட் என்ன நான் போட்டு பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை ஃபேஸ்க்கு, அதனால அப்படியே இருக்குது. அப்புறம் வந்துட்டு திஸ் ஒன், இது நிறைய டைம் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ இது போடணும் போல இருக்குது, அதனால் நம்ம இது போடலாமா இல்லை வேறு எதுனா இது போட்டுக்கலாம். போதும் பிங்க் போதும். இது நான் ஆசைப்பட்டு வாங்கினா அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது. இது கவரில் இருந்ததுனால கவனிக்கல. இங்கே பாருங்க, இது வெறும் இப்படி தெரியுதா. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காயின் மாதிரி இருக்கு. காயினில் ஹோல்ஸ் போட்டு எப்படி உள்ள ஹோல்ஸ் பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இது தான் எடுத்து கொடுக்குது. அப்புறம் நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இது
வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம குட்டி போடுவோம். பெருசுலாம் வந்துட்டு வீடியோ மட்டும்தான். இது இப்போதான் ஓப்பன் பண்ணுற, ஓப்பன் பண்ண முடியல. இப்போதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் இதை. பெருசா இருந்த அளவுக்கு கிலோ பட்டு இருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு சிம்பிளா இருக்கிறதா பிடிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா அகைன் திருப்பி ஜிமிக்கி திஸ் ஒன். அப்புறம் இது வந்துட்டு எனக்கு ஒரு கிரீன் ஒரு கிரீன் டாப் இருந்துச்சா, ஸோ அதுக்காக இந்த கிரீன் போட்ட இந்த குட்டி குட்டி முத்து அந்த மாதிரி வந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், அதோட போடல இன்னும். நான் போட்டால் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாங் டாங் டாங். இது ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கும், அதனால வந்துட்டு அப்படியே இருக்குது. நான் லைட் ஒயிட் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் வைட் போடுவேன், பட் இது ரொம்ப ஒரு மாதிரியா இருந்ததுனால அப்படியே இருக்கு. ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் இந்த குட்டி, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கேமரா ஃபால்ட்டா, இது எனக்கு பிடிக்கும் பட் இருந்தாலும் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இது நெக்ஸ்ட் அதுக்கு இது போடுறதுக்கு அந்த ட்ரெஸ்க்காக தான் இது வாங்கினேன், பட் அப்படியே இருக்கு போடல. நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இது குட்டி. ஸோ இதுக்கும் நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்க என் ஃபேஸ்க்கு எனக்கே நல்லா இல்லைன்னு தான் தோணுது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட், இது என்னுடைய ஃபேவரட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜிமிக்கி. இது ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்ன சாரீ கட்டினாலும் இதை மோஸ்ட்லி போடுவேன், பட் இது வந்துட்டு எங்கள் அண்ணன் மெரிச்சிட்டான், கீழே விழுந்துருச்சு, பார்க்காமே மெரிச்சு இது உடஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இதுக்கு. ஸோ அதனால் ஃபீலிங்கோடு இதை வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு அழகாக சூட் ஆகும். இது ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் நான் அன்றைக்கி சரவணால பர்ச்சேஸ் பண்ணதேன், அந்த கவரே எங்கே இருக்குது தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன் இவ்வளோதான். ஸோ நான் கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ பண்ணிட்டு போகிற கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக இதுதான் என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு, மொத்தம் 40. நான் அந்த சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது வந்துட்டு அது வந்துட்டு மிஸ்ஸிங், அது எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த கவர் தேடி கண்டுபிடிக்கணும். அது சிக்காமல் நான் உங்களுக்கு காமிச்சது மட்டும் 40, அவ்வளோதான் என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன். ஸோ என்னுடைய செட்லாம் காமிக்க சொல்ல, நான் செட் நிறைய இருக்கும், அது நான் அது தெரியல, அது நான் ஃபுல்லாக காமிக்க சொல்ல ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும். என்ன பர்சனலாக கேட்டவங்களுக்காக நான் போட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட்டா, பை பை.